ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு தருணம் இப்பொழுது பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூணு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் யூஜி இளங்கலை பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை அதாவது அட் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ட்வெண்ட்டி த்ரீ எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் எல்லா கல்லூரியிலும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சில கல்லூரியில் இன்றைக்கி நடந்தது சில கல்லூரியில் நாளைக்கு நடக்கும் சில கல்லூரியில் நாளான்னைக்கு நடக்கும் ஸோ டுமாரோ ஆல்சோ தே ஹவ் கவு கவுன்சிலிங் டே ஆஃப்டர் டுமாரோ ஆல்சோ தே ஹாவ் கவுன்சிலிங் ஸோ இந்த வீடியோவை பார்ப்ப நீங்கள் வந்து எல்லா நண்பர்களுக்கும் அனுப்புங்க லென்த்தியாக இருக்குது விட்டுறாதீங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு கால் வரலாம் என்ன பண்ணணும் ரேங்க்லிஸ்டில் பேர்லேன்னு என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்ளிகேஷன் தப்பாக கொடுத்துட்டிங்களா அது எல்லாம் பார்த்திங்க கிளீனாக பேச போகிறோம் நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் பற்ற ப பத்தாது உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க அதற்கு முன்னால் நம்ம நேனி ஈடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஆனால் எல்லா மாணவரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் பயம் கலந்த மகிழ்ச்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியான தருணம் ஆனால் பயம் கலந்த மகிழ்ச்சி என்ன பயம் ஐயோ அரசு கலை கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாம் விண்ணப்பித்துட்டோம் வெதர் வில் கெட் ஏ சீட் ஆர் நாட் நமக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா இந்த டவுட் இதில் சில பேர் வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிடுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வீடியோ இங்கே பதிவுட்றேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி சார் நான் அப்ளிகேஷன் வந்து டிஎன் காசாவில் அப்ளை பண்ணும் பொழுது நான் தெரியாமல் ஸ்பெஷல் கேட்டகிரி டிக் பண்ணிட்டேன் ஸ்போர்ட்ஸ் இருக்குதுன்னு டிக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சார் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியாது சார் நான் வந்து என்சிசி இருக்குதுன்னு சொல்லி டிக் பண்ணிட்டேன் தெரியாமல் டிக் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த கல்லூரியிலிருந்து எனக்கு கவுன்சிலிங் வர சொல்லி வந்திருக்குது நான் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் ஒரியும் பண்ணிக்க வேண்டாம் அப்போ அந்த மாணவர்கள் கேட்டது சரி நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து போகிறதும் போகாது உங்கள் இஷ்டம் ஏன்னா உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட்டோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ மாற்றுத்திறனாளியோ இல்லது எக்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவர்கள் இந்த சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் உங்களுக்கு அட்மிஷன் தருவாங்க ஆனால் இது ஒவ்வொரு கல்லூரியிலும் இந்த சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய கமிட்டியே போட்டிருக்காங்க அந்த கமிட்டிலையும் உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஆகையால் நீங்கள் தவறாக போட்டிருந்தா பரவாயில்ல தெரியாமல் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இதை மாணவர்களுக்கு அடுத்து கேட்ட கேள்வி இதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்த கேள்வி இன்னொரு அந்த மூணு பசங்களுக்கு கேட்குறாங்க சார் எங்களுக்கு வந்து அப்புறம் கவுன்சிலிங் வராதா நான் வந்து காமர்ஸ் கேட்டிருந்தேன்னு ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சார் நான் வந்து பிஏ இங்கிலீஷ் கேட்டிருந்தேன் இன்னொரு பையன் சார் நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கேட்டிருந்தேன் அப்போ எனக்கு கவுன்சிலிங் வராதுன்னா கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு விண்ணப்பம் வந்து பூர்த்தி செஞ்சு அனுப்பிச்சிங்களோ அந்த அந்த காலேஜ் வெப்சைட் போய் அந்த காலேஜ் வெப்சைட்டில் அந்த டிகிரி ரேங்கிங்னு போட்டிருப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இல்லை எந்த சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பேர் அங்கே இருக்கும் ரைட்டாக இது ஒரு முக்கியமானது அப்போ நீங்கள் கால் வரலின்னு வருத்தப்படாதீங்க கால் வரலையா அப்படின்னா உங்கள் பேர் ரேங்க் லிஸ்ட்டில் இல்லைன்னா கால் வராது இன்றைக்கும் அதுவும் சில பேர் கேட்டாங்க சார் எனக்கு எங்கள் பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இல்லை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு கால் வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் கேட்டுருங்க பிஃபோரோ பிஃபோராக போய் கேட்டுருங்க அந்த அன்னிக்கு போய் கேட்காதீங்க அந்த அன்னிக்கு போய் கேட்டால் எதுவுமே மாடிஃபை பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே அட்மிஷனில் பிஸியாக இருப்பாங்க முக்கியமானது இது அப்போ ஈஸியாக உங்களுக்கு அங்கேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்போ ரேங்க் லிஸ்ட்டில் பேரும் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்கள்கிட்ட வந்து நானே நேரடியாக பார்த்தேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் சார் எனக்கு அப்ளிகேஷனும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் என் பேர் ரேங்க் லிஸ்ட்டில் இல்லை எனக்கு யாருமே கூப்பிடல காலே வரல அப்படிங்கிறாங்க அப்போ ஏன் கால் வரலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்பொழுது பார்த்தா எல்லாம் இதுலேயும் செக் பண்ணுறோம் ஆனால் அந்த அந்த தம்பி வந்து ஃபுல்லாக அப்ளிகேஷன் கிளியராக ஃபில் பண்ணிக்காரு நல்ல மார்க்கும் கூட நல்ல மார்க் வச்சுருக்காரு அப்ளிகேஷன் கிளி கிளியராக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு ஆனால் ஹி இன் ரிசீவ் அ கால் ஆர் ஹிஸ் நேம் இஸ் நாட் இன் தி ரேங்க் லிஸ்ட் கடைசியில் பார்த்தா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எல்லாம் செக் பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த தம்பி அப் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதுக்கு மேட்ச் ஆகலை டிஎன் காசாவில் மேட்ச் ஆகலை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஎன் காசா வெப்சைட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் காலேஜஸ்க்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாங்க எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு மோக் டெஸ்ட் அப்படிம்பாங்க ஒரு ஒரு காலேஜிலேருந்து ஒரு நூறு அப்ளிகேஷன் அப்படி போடுங்க கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அதாவது வெப்சைட் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொடுத்தாங்க அந்த லிங்க்கை இந்த பசங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல தெரியாமல் அந்த லிங்க்கில் போய் நாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன ஆகி போச்சு அந்த பசங்க நேம் லிஸ்ட்டு இதில் ரேங்கில் ரேங்க் லிஸ்ட்லேயும் இல்லை நேமு அது மட்டும் இல்லாமல் டிஎன் காசாக அந்த வெப்சைட்டில் அப்ளையும் பண்ணலை ஆனால் அதற்கு பழக அதற்கு பது பதிலாக மோக் டெஸ்ட் டிஎன் காஸாக மோக் டெஸ்ட்னு ஒன்று நடத்தினாங்க அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு நாலு நம்பர் வந்துருக்கும் ஆனால் டோட்டலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆறு நம்பர் இருக்கும் இப்போ என்ன ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அப்போ அந்த தம்பி கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள இயலாது நல்லா புரிஞ்சுக்கு அப்புறம் அரசு அதாவது நம்ம கல்லூரி கல்வி இயக்கம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்குள்ளே எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங்கில் முடிக்கொண்டிருக்காங்க சில பேர் கேட்டாங்க சார் எங்களுக்கு வந்து இதில் சீட் கிடைக்கலனா எங்களுக்கு அடுத்தது வாய்ப்பு இருக்காங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்கலாம் உங்களுக்கு சீட் எல்லாம் ஃபில் அப்படின்னா அந்த காலேஜில் கவுன்சிலிங் மறுபடியும் நடக்காது இன்கேஸ் ஃபில் சில சீட் இருந்துன்னா அடுத்து செகண்ட் கவுன்சிலிங் போவாங்க செகண்ட் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலைன்னா அடுத்து தேர்ட் கவுன்சிலிங் போவாங்க தேர்ட் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலைன்னா அடுத்து வெரண்டா அட்மிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போன வருஷம் பின்பற்றியது அதுவும் இதே இந்த வருஷம் பின்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையாலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து டவுட்டு வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஆனால் நம்ம என்ன டவுட்டு சொன்னாலும் நீங்கள் அது உங்கள் நண்பர்களுக்குலாம் அனுப்புங்க நிறைய பேர் தவறு பண்ணிக்கிறீங்க அப்படியே அப்படியே கேர்லெஸ்ஸாகவே நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்படியே போட்டிருக்கீங்க அப்படி போடக்கூடாது சரி பரவாயில்ல அதை பற்றி நமக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷீட் கிடைக்கும் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு பாட்டு போட்டுக்கங்க இதை ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் ரைட் இன்னும் சில பேர் வந்து சார் நாங்கள் வந்து இது தப்பு பண்ணிவிட்டோம் அது தப்பு பண்ணிட்டணும் உங்களுடைய தவறுகள் எல்லாமே ஆராய்ந்து நான் எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு மார்னிங் ஒரு டுவெல்க்கு மேலே ஒரு வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான தவறுகள்லாம் அதில் இருக்குது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது அந்த தவறு அதையும் நாளைக்கு போ சொல்லி கொடுத்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அடுத்தது அட்மிஷன் போகும் பொழுது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கொரோனாவில் கொரோனா கைட்லைன்ஸ்னு சொல்லி அதை நீங்கள் எல்லாருமே பின்பற்றணும் ஆனால் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு கல்லூரி தான் அப்படின்ட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வருவீங்க இப்போ நம்ம பார்க்குக்கு போகும்போது எப்படி மொத்தமாக எல்லோரும் போக இல்லையா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆனால் கல்லூரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது வேண்டாம்னு நான் சொல்கிறேன் என்ன காரணம் இப்போ கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போகாதீங்க அட்மிஷனுங்க ஒரு ஸ்டூடண்ட் அட்மிஷன் ஆகிறானா ஒரு பேரண்ட் கூட்டிகிட்டு போங்க இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிடுறது என்னமோ நம்ம திருவிழா பார்க்குற மாதிரி அப்படி போகாதீங்க ஆனால் உங்களை சில காலேஜில் கேட்டில் வெளிலேயே நிப்பாட்டிடுவாங்க அப்போது நீங்கள் என்ன செய்யணும் யாரோ ஒரு பேரண்ட் கூட்டிட்டு போங்க எதுக்கு அப்படின்னா அங்கே சைன் போட சொல்லுவாங்க அது முக்கியம் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் போனால் சைன் போட சொல்ல மாட்டாங்க நீங்கள் பொய்யும் அங்கே போய் சொல்ல முடியாது அதை சிக்கியும் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் தமிழக அரசு ரொம்ப கஷ்டப்பட்டு கொரோனாவை ஓரளவுக்கு ஒழிச்சாச்சு இனி மறுபடியும் ஒழிப்பதற்காக பாடுபடுறாங்க நாம் எல்லாம் ஒன்றிணைந்தால் மட்டுமே அரசு என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டு நெருமைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனாவை ஒழிக்க முடியும் நிறைய பேர் நீங்கள் மாஸ்க்கே போடுறதில்ல சோசியல் டிஸ்டன்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல கேட்டால் என்னை கொரோனா ஒன்றும் பண்ணாது உங்களை ஒன்றும் பண்ணாது மற்றவங்களும் பண்ணும் இல்லையா ஆகையாலே இது தெளிவாக நீங்கள் இருக்கணும் ஓகேவா அப்போ உங்களுக்கு ஃபோன் கால் வரல நீங்கள் நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இதே தான் இந்த தான் நீங்கள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது ஆகையாலே எந்த ஒரு இதாக இருந்தாலும் நேரடியாக அந்த கல்லூரிக்கு போயிருங்க வெப்சைட்டு பாருங்கள் சில கல்லூரியில் வெப்சைட்டில் போடல அப்படின்னா அங்கே நோட்டீஸ் போர்டு ரேங்க் இது டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஒட்டியிருப்பாங்க அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஓகேவா எப்போ கவுன்சிலிங் என்ன அப்படின்னு தெளிவாக கேட்டுட்டு வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரும் பா நியூஸ் பேப்பர்லையும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகே எல்லா காலேஜும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் எப்போ வந்து கவுன்சிலிங் வச்சுருக்காங்களோ அந்த இது நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு தவறுன்னா அந்த நியூஸ் பேப்பர் தெளிவாக படிக்காமல் இன்றைக்கி சில பேர் வந்து ஒரு காலேஜுக்கு போயிருக்கிறாங்க இன்னி இன்றைக்கி அட்மிஷன் நடக்குதுன்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே கவுன்சிலிங் இல்லை அது வேறு ஏதோ காலேஜில் நடக்குது ஆனால் அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே தான் கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொல்லி வந்திருக்காங்க இது எல்லாம் நீங்கள் கிளீனாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க நியூஸ் பேப்பரில் க்ளீனாக போட்டுருவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜுக்கு நேரடியாக போய் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாளைக்கு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வர பாருங்கள் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் ஒன்று வரைக்கும் நடத்த சொல்லுகிறாங்க பொறுமையா போங்க சப்ஜெக்ட் வைஸ் நடக்குதா இல்ல மொத்தம் நடத்துறாங்களா அங்கே போய் கேட்டுக்கங்க ஓகே நாளைக்கு வர வரக்கூடிய வீடியோ வந்து மிக 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 முக்கியமான வீடியோ ஓகே அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்தேடியோ